ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி சார்பில் நகராட்சி வளர்ச்சிப் பணிகள், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கோட்டாட்சியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு நகராட்சியின் வளர்ச்சிப் பணிக்காக தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகள் குறித்தும் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் விரிவாக பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி பிரிந்து கிடக்கும் வாக்காளர்களை ஒன்று சேர்ப்பது, புகைப்படங்களை மாற்றுவது, குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து கட்சியினர் கூட்டம் விரைவில் கூட்டப்படும் என்று கூறிய அமைச்சர், அதில் மக்கள் பணியாற்றும் அனைவரும் அழைக்கப்பட்டு அவர்களின் ஆலோசனைகள் கேட்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரைப்படி நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், கோட்டாட்சித்தலைவர், வட்டத்தின் ஆட்சியர்கள், அரசு அலுவலர்களை அழைத்து நம்முடைய தேர்தல் பணிகள் எப்படி வாக்காளர்கள் பிரிந்து கிடக்கின்ற வாக்காளரை ஒன்று சேர்த்துவது, புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற வாக்காளர்கள் புதிய பட்டியலில் இடம்பெறுகிற போது மீண்டும் அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், 18 வயது நிரம்பியவர்களுக்கு இரண்டாவது பட்டியலில் வரும், அதையும் ஒன்றாக இணைத்துக் கொள்வதற்கும் இதுபோன்ற என்னென்ன பணிகளை நிறைவேற்றலாம் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கோட்டத்தின் ஆட்சியருக்கும் வட்டத்தின் ஆட்சியர்களுக்கும் ஒவ்வொரு தொகுதியின் சார்பாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள்.